அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் என்கிற பாடத்திலிருந்து அழகு நாளிலே உள்ள ஒரு சிறு தலைப்பான பாலியல் வன்முறைகளை தடுப்பதில் கல்வியுடைய பங்கு என்ன என்கிற தலைப்பில் பார்க்குவோம் நம்ம இன்றைக்கி. இப்போ நம்மளுடைய நாட்டிலே பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவங்களுக்கு எதிரான என்னன்னு கேட்டிங்கன்னா பாலியல் ரீதியான குற்றங்கள்ங்கிறது நாள்தோறும் அதிகரிச்சுட்டே வருது. இது வந்து பெரும்பாலும் இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் யார் என்று பார்த்தோம்னா இளைஞர்களாகவே இருக்கிறார்கள். இப்போ இந்த குற்றங்கள் பெண்கள் மீதான ஏற்படுகின்ற இந்த வன்முறை சார்ந்த விஷயங்கள் இந்த பாலியல் துன்புறுத்தல்களை நிறுத்துவது என்பது ஒரு எஜுகேஷனுடைய முக்கிய ரோல். இப்போ கல்விதான் இது சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய களம். கல்வியால் மட்டும்தான் இச்சமுதாயத்தை மேம்படுத்த முடியும். அப்போ கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம், இச்சமுதாயத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது கல்வி. அப்போ கல்வியின் மூலமாக இந்த பாலியல் ரீதியான பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வன்முறைகளை தடுப்பதற்கு கல்வியுடைய பங்கு என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக நாள்தோறி மேனியாக பார்த்தேன் என்று சொன்னால் பெண்களுக்கு நிறைய துன்புறுத்துகள், அச்சுறுத்தல்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள், வன்முறைகள் என்று நாள்தோறியுமேனையும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த துன்புறுத்தல்களால் ஒவ்வொரு பெண்களும் மன ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதே போல் பார்த்தோமென்றால் நிறைய கண்ணியமற்ற செயல்களால் அவங்க மனதிற்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து காயப்படுத்துதல்ங்கிறது நாள்தோறியுமேனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. பொது இடங்களில், வீடுகளில், இப்படி பன்முகம் சார்ந்த இடங்களில் பெண்களுக்கு வன்முறை என்பது நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டு இருக்கின்றன. இந்த தீய செயல்களை செய்கின்ற இந்த விஷயங்களை எவ்வாறு நம்ம தடுத்து நிறுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கணும். அப்போ கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம், இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம். இப்போ இந்த பாலியல் ரீதியான வன்முறை தடுப்பதில் எஜுகேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்கப்பட வேண்டும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றங்களை செய்கின்றவரை வந்து தண்டிப்பதற்கு அரசு வந்து அதிகமான சட்டங்களை இயற்றி அதிகமாக இதில் முனைப்போடு அவங்க செயல்படணும். பாலியல் தொடர்பான குற்றங்கள் நடக்கிற பொழுது அதை அரசாங்கம் வந்து கடுமையான தண்டனைக்கு உருவாக்கணும். அதில் அப்போ தான் இது போன்றையான பெண்கள் மீதான இருக்கக்கூடிய குற்றங்களை நம்ம வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற பாலியல் ரீதியான வன்முறைகளை வந்து நம்ம குறைக்க முடியும் நம்ம அதில். அடுத்து வந்துட்டு பாலியல் ரீதியான இருக்கிற வன்முறைகளை இது வந்து சமூக களங்களுக்கு எடுத்து செல்வதற்கு பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு வழிகாட்டுதலும் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வன்முறைகள் ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டது இல்லை அவங்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்துருச்சுன்னா எப்படி சட்ட ரீதியாக அணுக்கணுங்கிற எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அதை கொடுக்கணும். அதில் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி எங்கே நம்ம புகார் தெரிவிக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு, அந்த எஜுகேஷன் இருந்தால் தான் இது போன்ற குற்றங்களை நம்ம கலந்தெறிய முடியும். குற்றவாளிகளை யாருன்னு இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்ட ஏதுவாக இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரும்பாலான பெண்கள் அவங்களுக்கு குற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க வந்து வெளியில் சொல்வதற்கு தயங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகார வரம்புகள் இருக்குது, பொருளாதார ரீதியாக முன் வந்தவர்கள் வந்து அவங்க மிரட்டல் இருக்குது, இன்னொன்று தன்னுடைய ரகசியம் இந்த சமுதாயத்தில் தெரிஞ்சால் இந்த சமுதாயம் என்னை எப்படி நம்ம நினைக்குமோங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு பய உணர்வுகள் இருக்குது. இதையெல்லாம் போக்கிட்டு ஒரு பெண் துணிந்து வந்து தனக்கு ஏற்பட்ட அவலங்களை வந்து தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை இன்னல்களை வந்துட்டு அவள் புகார் தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க புகாரை வந்து நம்ம ரகசியத்தன்மையில் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் அது வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த குற்றவாளிகள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது அந்த துறை அந்த செயல்படுத்தணுமாங்க. அதில் அடுத்து வந்து புகார் தருகின்ற பெண்கள் ஊழியர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த புகார் யாருன்னு கேட்டால் பெரும்பாலும் வந்து சமுதாயத்தில் அலுவல் செய்து கிடையாது இடத்துல, அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துலன்னு இல்லை, பன்முகம் சார்ந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை தடுக்கிறதுக்கு வந்து அந்தந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு பெண் ஊழியர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சார், அந்த பெண் ஊழியர்களுக்கு நிறைய துன்புறுத்தல் இருக்கும், பாலியல் ரீதியான தொல்லைகள் இருக்கும், ஃபோன் கால்ஸ் வரும், வாட்ஸ்அப் மூலிமா இப்படி பல்வேறு சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு வந்துட்டு துன்புறுத்தலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது
திடீர்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மேலே ஏதாவது வேற மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ என்ன, நிறைய மனரீதியான அந்த அழுத்தத்திலேயே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிறுவனமும், அது பிரைவேட் செக்டராக இருக்கட்டும் அது கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், அதில் உமன்ஸுக்குன்னு ஒரு செல்ஃப் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு எந்த புகார்னாலும் அழைக்கலாம்ங்கிறத வந்து அந்தந்த நிர்வாகமும் உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். பொதுவாக பள்ளிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு நிர்வாகம் வந்து அந்த பள்ளியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் போதிய பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு அந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் அங்கே அதில். ஸோ இப்போ ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம அந்த பெற்றோர்கள் அனுப்புகிறாங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு வந்துட்டு அந்த மனநிறைவை கொடுக்கணும். அதேமாரி வந்து ஒரு குழந்தைகளுக்கான அந்த சேஃப்டியை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேஃப்டியை அந்த பள்ளிக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கணும். அங்கே இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளியில் சிசிடிவி கேமராவில் இருந்து அந்த மாணவர்களுடைய வருதிலிருந்து அந்த மாணவர்கள் அந்த கல்லூரி சென்று முடிந்து அவங்க வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் மாணவர்களுடைய நலனின் மீது, மாணவர்களுடைய உடைமைகள் மீது அந்த நிர்வாகம் வந்து கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்கான பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அங்கே அதில் பாலியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாலியல் ரீதியான சம்பவங்களாக இருக்கட்டும், இதிலிருந்து தன் தற்காத்து கொள்வதற்கு ஒவ்வொரு பெண்களும் வந்து தன்னுடைய தற்காப்பு கலைகளை கண்டிப்பாக கற்றுக்கப்பட வேண்டும். அடுத்து வந்து தற்காப்பு கலையோடு இல்லாமல் தனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் யாரை அணுகணும், யார் உயர் அதிகாரி அணுகணும், நம்ம எந்த துறை சார்ந்தவர்களை அணுகணுங்கிற விஷயங்களை அவங்களுக்கு இந்த எஜுகேஷன்ஸ் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே அந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம போதிக்கணும். அதில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வாயிலாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும், பெண்கள் நாள்தோறும் ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றியும் பாடங்கள் கற்பிக்கும் பொழுது இந்த சமுதாயம் சார்ந்த பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களையும் விழிப்புணர்வோடு அந்த மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும். ஸோ அப்போ தான் பெண்கள் அந்த கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்னல்கள் இருக்குது, இந்த சமுதாயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் எவ்வாறு நீங்கள் தயாரில் இருக்கணுங்கிற விஷயத்தை பாடங்கள் மட்டும் கற்பிப்பது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பையும் சேர்த்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவங்களுக்கு. அடுத்து இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன். அதில் இப்போ பாலியல் கல்வி வேண்டும்ங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம அதில் அரசும் சொல்லிக்கொண்டு இருக்கிறது. இப்போ பாலியல் கல்விங்கிறது வந்து ஒரு புரிதல் வந்து இந்த ஆண் பெண் இந்த இரண்டு பேரும் படிக்கக்கூடிய அந்த பருவத்தில் ரெண்டு பேருக்குமே அந்த பாலியல் கல்வியான விஷயங்கள் தெரிஞ்சாத இந்த சமுதாயத்தில் இது போன்ற குற்றங்களை இருந்து நம்ம களைவதற்கு, குற்றங்களை தடுப்பதற்கு செக்ஸ் எஜுகேஷன் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ இந்த ஆண் பெண் யாருங்கிறத, அவனை பற்றியான புறப்பண்புகள், அவனை பற்றியான அகப்பண்புங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணாக இருக்கிறவன் தன் வெவ்வேறு பருவங்களில் என்ன பருவநிலை மாற்றம் அடைவேன் என்பதை வந்து ஒரு ஆண் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுபோல் பெண் என்பவள் என்ன மாதிரியான பருவ மாற்றங்கள் அடைவாள், அவளுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறது ஒரு ஆண் புரிதல் இருக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இருவருடைய உடல் சார்ந்த, உள்ள சார்ந்த, மனவெழுச்சி சார்ந்த, சமூகம் சார்ந்த விஷயங்களை ரெண்டு பேரும் உணர்ந்திருந்தால் மாற்றம் மட்டும்தான் ரெண்டு பேரை பற்றியான புரிதல் அவனுக்கு வரும், அந்த ரெண்டு பாலினத்துக்குமே வரும். அங்கே இப்போ குமரப்புரதத்தில் உடல் ரீதியான மாறுதலும் உள்ள ரீதியான மாறுதலும் என்ன ஏற்படுது, அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. அப்போ குமரப்பருவத்தில் வளரிளம் பருவத்தில் என்னென்ன மாதிரியான உடலியல் மாறுபாடுகள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும், அந்த உடலியல் மாறுபாடுகள் ஏற்படுகிற பொழுது என்னென்ன உளவியல் மாற்றங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குங்கிறத வந்து ஒரு ஆண் புரிதல் தன்மை இருக்கணும். அதேமாரி ஒரு ஆணுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத ஒரு பெண் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இது செக்ஸ் எஜுகேஷன் தெரிஞ்சிருந்தால் தான் சமுதாயத்தில் இது போன்றையான விஷயங்களை அதை எப்படி தடுத்து நிறுத்தலாங்கிற அந்த தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ ஸோ அப்போ ஒரு ஒரு படிக்கிற அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் எப்படி உணர்வு ரீதியாக இருக்கும், இப்போ இதில் உடைய அந்தாவது உடல் அமைப்பில் ஒரு பெண்ணோட உடல் அமைப்பியல் பற்றி ஒரு அனாட்டமிக்கலாகவோ ஒரு ஃபிசியாலஜிக்கலாகவோ இருக்கிற விஷயத்தை வந்து அவன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அங்கே அதில் இப்போ இந்த பருவத்தில் இவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், பெண்களுக்கு இந்த வளரிளம் பருவத்தில் இந்தியான மாற்றங்கள், உடல் ரீதியான இந்தந்த மாற்றங்கள் இருக்குங்கிறத ஒரு ஆண் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கப்பட வேண்டும், அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கப்பட வேண்டும். அதை செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதிலையும், குழந்தை பேர் பெறுவதிலையும், சமுதாயத்தில் வந்து பிறரோட இணக்கம் கொள்வதிலையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட எப்படி இணக்கமாக நடந்து கொள்ளுங்கிறதையும், அவனுக்கு குடும்பத்தில் என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குங்கிறதையும் அதாவது இந்த செக்ஸ் எஜுகேஷன் சொல்லுது இதில். ஸோ ஒரு அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், ஒரு அத்தைக்கிட்ட எப்படி பேசணும், ஒரு அக்காக்கிட்ட எப்படி பேசணும்,
பன்முகம் சார்ந்தவர்கள்ட்ட நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத, ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் என்பவள் ஆணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லித்தருதா இந்த பாலின கல்வி உதவுது இதில். ஸோ பாலின கல்விங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை கண்டிப்பாக. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னால் கல்லூரி மற்றும் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக அறிந்திருக்கப்பட வேண்டும், தெரிந்திருக்கப்பட வேண்டும். ஏன் இந்த செக்ஸ் எஜுகேஷன் வைக்கணுங்கிறது மெயின் கான்செப்ட் என்ன, அதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண் பெண் இந்த ரெண்டு பேருமே கட்டினா தன்னுடைய உடலமைப்பு ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எப்படி வேறுபடுறாங்கங்கிறத கண்டிப்பாக அந்த செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக அவங்களுக்கு அறிய செய்யணும் மெயின். அதில் ரெண்டாவது வந்து குடும்ப, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய தன்மைகளை பற்றியும் வெவ்வேறுடைய உடல் சார்ந்த வளர்ச்சிகளை பற்றியும் அறிவு சார்ந்த வளர்ச்சிகளை பற்றியும் சமூகம் ஒழுக்கம் போன்றவற்றைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் எவ்வாறு இந்த ரெண்டு பாலினத்திற்கும் மாறுபடுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் தேவை. அடுத்து வந்து தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கிடையே காணப்படும் கருத்தரித்தலை புரிந்து கொள்வதற்கு. அப்போ என்னென்னு கேட்டோம்னா, ஒவ்வொரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தோன்றலுக்கான காரணம் ஒன்று இருக்குது அதில். ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன்ஸ்னால் என்ன, அதாவது இனப்பெருக்கம்னா என்ன, அடுத்தது கருத்தரித்தல்னா என்ன, இது போன்ற விஷயங்களை அங்கே தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, மானிடம் மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகளிலிருந்து தாவரங்களிலிருந்து ஒவ்வொருவரும் எப்படி இனவருத்திகள் பண்ணுகிறது, எப்படி தன்னுடைய தலைமுறைகளை உருவாக்குகிறது என்பதை வந்து தெரிந்திருக்கப்பட வேண்டும். இது செக்ஸ் எஜுகேஷன் மூலிமா நம்மளுக்கு சொல்லித்தரலாம். அதில் அடுத்து திருமண உறவினுடைய அடிப்படை தத்துவங்களை தெரிஞ்சுருக்கணும். பெரும்பாலும் இது இல்லாததால தான் நிறையா அந்த கணவன் மனைவிக்குள்ளே விவாகரத்துகள் ஏற்படுவதற்கும் கணவன் மனைவிக்குள்ளே வன்முறைகள் ஏற்படுவதற்கும் அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய ஒரு களமாக இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டோம்னா, ஒரு பெண் மீது ஒரு ஆண் வந்து எப்படி அன்பு நேசம் பாசம் பரஸ்பரம் எப்படி அவங்க மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது, எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி வந்து பொறுகு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எப்படி பகிர்ந்துக்கணும், எப்படி குழந்தை வளர்ப்பில் ரெண்டு பேருமும் வந்து ஈடுபடுத்தணும், இது போன்ற விஷயங்களை வந்து பாலின கல்வி வாயிலாக இந்த சமூக களங்களை உள்புகுத்தி அவங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் நம்ம அதில். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்ஸ் எஜுகேஷன் தெரிஞ்சிருந்தாதான் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும். பெரும்பாலான இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத மிகப்பெரிய பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை. இந்த தாம்பத்திய பிரச்சனை வந்து செக்ஸ் எஜுகேஷன் மூலமா கொடுத்துச்சுன்னா, ஒரு பெண்ணை வந்து எப்படி வந்து அவளை நம்ம பூர்த்தி செய்கிறது, ஒரு பெண்ணை எப்படி வந்து அவரை வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதுங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வந்து நம்ம வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக தாம்பத்தியம் மாத்திரம் மட்டுமில்லாத ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு துணையால் கூட எப்படி இல்லறத்தை வந்து நல்லபடியாக நடத்துவதற்கு ஒரு இணையால் கூட எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லறமாக மாற்றுவதற்கு அதை எப்படி அன்பு செலுத்துறதுக்கு பாச பிணைப்புகளை எப்படி ஏற்படுத்துகிறதுக்கு குடும்பத்துள்ள மற்ற உறுப்பினர்களை எவ்வாறு நம்ம புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக என்னென்னு கேட்டீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் தேவை. இதில் இப்போ குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் பெண் இந்த இருபாலரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடமைகளை தன்னுடைய பொறுப்புகளை வீட்டில் உள்ள நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை மற்றவர்களை உறவுகள்கிட்ட எப்படி நம்ம வந்து நடந்து கொள்ளணுங்கிறது உறவு மேலாண்மை சார்ந்த விஷயங்களில் எப்படி வந்து அவங்க நடந்துக்கணுங்கிற விஷயத்த இது இந்த செக்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து சொல்லித்தருது. அந்த ஒத்தவங்களையும் உணர செய்வதற்கு வாய்ப்புகளாக இருக்குது. அடுத்து வந்து குழந்தை பிறந்ததில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்த்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா பருவநிலைகளில் என்ன இப்படி அதோடைய டெவலப்மெண்ட் டாஸ்க் அதை வளர்ச்சி சார் செயல்களை எப்படி மாறுபடுகிறது, அவங்களுக்கு மாறுபாட்டுக்கு தகுந்தபடி எப்படி நம்ம வந்து வழிகாட்டுதல் கொடுக்கணும், ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரு தாய் எப்படி வழிகாட்டுதல் கொடுக்கணும், ஒரு ஆண் குழந்தைகளுக்கு எப்படி தாய் வழிகாட்டுதல் கொடுக்கணும், குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸை எப்படி நம்ம நீக்கணுங்கிறதுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்குது அதில். அடுத்து வந்துட்டு குழந்தையினுடைய பிறப்பை தவிர்த்திடும் முறைகளை பற்றியும் சிறு குடும்ப நெறியினுடைய தத்துவத்தையும் உணர செய்வதற்கு எஜுகேஷன்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுமாரி வந்து ஆரோக்கியமான ஒரு உடலுறவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் தேவை. இப்போ இந்த ஆரோக்கியமான செக்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அதில். இதில் தான் வந்து நிறையா வந்து சில வந்துட்டு உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர் போல உடல் உறவு என்பது நிறைய பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே இருக்குது. இதை எப்படி ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் வந்துட்டு உடல் உறவு ரீதியாக நெருங்குகிற பொழுது எப்படி ஒரு பெண்ணை நெருங்கப்பட வேண்டும், எப்படி அந்த பெண்ணை வந்துட்டு சுகமான இன்பமான ஒரு ஆரோக்கியமான உடல் உறவு கொள்வதற்கு எப்படி நம்ம வந்து வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அதில். அதுமாரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இணையாளை தவிர்த்து மற்ற பெண்களிடம் போய்கிற பொழுது ஒரு தவறான நடத்தைக்கு போகிற பொழுது என்னென்ன மாதிரியான
பால்வினை நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் நமக்கு ஏற்படுகிறதுங்கிறத வந்து அறிய செய்வதற்கு செக்ஸ் எஜுகேஷன் தேவை. அதுபோல் இருக்கக்கூடிய கொடிய நோய்களான எய்ட்ஸு, பால்வினை நோய்கள் எப்படி உருவாகுது, அதை எப்படி தடுக்கலாம், எப்படி அதை பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத வந்து செக்ஸ் எஜுகேஷன் மூலியமாக சமுதாயத்துக்கு எடுத்து வரைக்கலாம். அதில் அதேமாதிரி முறையான பாலின கல்வியினால் குமர பருவத்தினிடையே உருவாகக்கூடிய சந்தேகங்கள், அந்த வளரும் பருவத்தில் ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்தது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண்ணின் மீது இருக்கக்கூடிய எதிர்பாலின ஈர்ப்புகள், இதில் இருக்கக்கூடிய உடல் ரீதியான மாறுபாடுகள் ஏற்படுகின்ற சந்தேகங்கள், இதற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு புகைப்படங்களோ இல்லை படச்சுருளோ இல்லை ஆபாச காட்சிகள் இது போன்ற விஷயங்கள் நிறைய அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் எப்படி தடுத்து எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறது செக்ஸ் எஜுகேஷன் உதவுது. அதில் அதேமாரி வந்துட்டு அந்த குமர பருவத்தில் வடநிலம் பருவத்தில் நிறைய தவறான வழிகளுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் ரீதியான புகைப்படங்கள், அது போறியான வந்துட்டு வீடியோ காட்சிகள், வந்து ஆபாச புத்தகங்கள், அது போன்ற விஷயங்களை நிறைய அவங்க பார்க்குறதுக்கான தூண்டும், அதில் வந்து ஆதிக்கம் அதிகம் செலுத்தும். அதுபோல் வந்து எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்ன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக அவங்க போவாங்க அதில். ஸோ இப்போ இதில் வந்து போகாத அவங்களுக்கு இந்த தவறான வழிகளில் போகாமல் இருப்பதற்கு, அவங்களை வந்து இது மாதிரியான தவறான நடத்தைக்கு இட்டு செல்லாமல் இருக்கிறதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக படிக்கும் போதே கண்டிப்பாக இதில் பாரத்திட்டமாக வைத்திருக்கப்பட வேண்டும். அவ்வாறு வைக்கும்போது தான் இது போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம குறைக்க முடியும். அடுத்து குமர பருவத்தினருக்கு முறையான பாலின கல்வியை அளிக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக அவங்க அரைக்குறை கருத்துக்களை அறிந்து தன்னை தவறான பாதையில் கொண்டு செல்வதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருப்போம் அதில். ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷனை முறையாக நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அது நேரத்தில் வந்து பாட்டுக்குன்னா பாட இன செயல்பாடுகளில் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வாழ்வியல் ரீதியான செயல்பாடுகளை கொடுக்கணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அந்த படிக்கிற காலகட்டத்தில் கண்ணியமற்ற செயல்களை நிறைய ஈடுபடுவாங்க. அந்த கண்ணியமற்ற செயல்பாடுகளிலிருந்து என்னென்ன விபரீதங்கள் இருக்கும், என்னென்ன அந்த கண்ணியமற்ற செயல்களால் நம்மளுடைய ஆளுமைத்தன்மை பாதிக்கப்படும், சமுதாயத்தில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறத வந்து நம்ம எஜுகேஷன்ஸ் மூலமாக சொல்லித்தரணும். அதுமாரி தேவையற்ற அதாவது மற்றவர்கள் விரும்பத்தக்காத சொற்களை நம்ம பயன்படுத்துவாங்க நிறைய வார்த்தைகளில். அது மாதிரி அதாவது தீங்கான சொற்கள்னு சொல்கிறது, இன்னும் சொல்லணும்னா கெட்ட வார்த்தைகள், அது மாதிரியான வார்த்தைகளை வந்து சொற்களை வந்து புகட்டலுங்கிறத வந்துட்டு அதை தவிர்க்கணும். அதை வந்து நம்ம வந்துட்டு கல்வி கற்றுக்கிற பொழுது நம்ம வந்து அதை எடுத்து நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அதில். அதுமாரி தீய செயல்களிலிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்வது, தீய செயலிலிருந்து எப்படி விலகுகிறதுங்கிற விஷயத்தை வந்து எஜுகேஷனில் கண்டிப்பாக சொல்லித்தரணும். அது செக்ஸ் எஜுகேஷன் மூலயமாக எப்படி வந்துட்டு ஒரு வளரணும் பருவத்தில் தவறான பாதைக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க அதில், தவறான வழிக்கு போவாங்க. அப்படி தவறான வழிக்கு போகிறதால என்னென்ன வந்து தீங்குகள் ஏற்படும், இதனால என்ன நம்ம உடல் ரீதியாக உள்ள ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிற விஷயத்த வந்து செக்ஸ் எஜுகேஷன் மூலயமா நம்ம கண்டிப்பாக சொல்லணும் நம்மளுக்கு. அதுபோல் நீதிநெறி சார்ந்த உதாரணங்களை சொல்லணும் நம்மளுக்கு, எப்படி வந்து தன்னுடைய மனையால் கூட நம்ம லாஸ்ட் வரைக்கும் இருந்தார், எப்படி ராபனுடைய கதைகள், அரிச்சந்திரத்துடைய கதைகள், காந்திஜினுடைய வாழ்க்கை வரலாறுகள், இன்னும் யாரெல்லாம் அரசியல் தலைவர்களை இருந்து, ஆன்மீக தலைவர்களை இருந்து, நீதிநெறி கதைகளிலிருந்து, இதிகாசம் புராணங்கள் இருந்து வாழ்ந்தவர்களுடைய உதாரணங்களை எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு போதி அவங்களுக்கு கற்பித்தல் சொல்லித்தரணும் இதில். அடுத்து வந்து நல்ல பண்பாளர்கள் யார், இந்த சமுதாயத்தில் போற்றத்தக்கக்கூடியதாக நல்ல ஆளுமை மிக்கவர்களாக யார் வந்தார்களோ அவங்களுடைய வாழ்வியல் பண்புகளை, அவருடைய வாழ்வியல் கருத்துக்களை வந்து உதாரணம் காட்டி நம்ம பாடத்தை கற்பிக்கணும். எஜுகேஷன் மூலயமா அவங்களுக்கு கொண்டு போகணும். ஒவ்வொரு மாணவருடைய மன மாற்றத்திற்கு இவர்களெல்லாம் உதாரணமாக காட்டி, ஒரு நல்ல பண்பாளர்களை உதாரணமாக காட்டி அவங்களை கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் இது போன்ற வன்முறைகளிலிருந்து தடுப்பதற்கு, நல்ல ஒழுக்கமான ஒரு மாணவர்களை, ஒழுக்கமான அந்த மாணவ சமுதாயங்களை உருவாக்குவதற்கு இது போன்ற உதாரணங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டணும் அதில். மனித மாண்பை வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் நிறைய அறிவுரைகளும், நிறைய கருத்தாக்கங்களும், நிறைய நடைமுறை சித்தாந்தங்களையும் தன்னுடைய கற்பித்தல் மூலமாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த, அறநெறி சார்ந்த விஷயங்களை அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தன்னம்பிக்கை, தன்சார்பு, தன்னிலை அறிதல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், பிறரை மதித்தல், சமுதாயத்துடன் தொடர்பு, சமுதாய இணக்கம் போன்ற விஷயங்களை இந்த மனித மாண்புகளை வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம அதில். அதே நேரத்தில் குற்றங்கள் புரிந்தார்கள் என்று சொன்னால், படிக்கிற காலகட்டத்திலே குற்றங்கள் புரிந்தாருன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். அப்பயும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுங்கிறத உணர வைப்பதற்கான தண்டனைகளே அதிகரிக்கப்பட வேண்டும்.
அப்போ நம்ம ஒரு குற்றம் செஞ்சால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற பொழுது தான் அவன் பிற்காலத்தை வருகிற பொழுது சமுதாயத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் அவன் செய்யாமல் இருப்பான். அதில் அப்போ ஒவ்வொருவரும் இந்த பள்ளி பருவத்திலேயே இந்த கல்லூரி பருவத்திலேயே குற்றங்களை களையப்படுவதற்கான தண்டனைகளை வழங்குகிற பொழுது பிற்காலத்தில் அங்கே சமுதாயத்தில் குற்றங்கள் நிகழாதவண்ணம் பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம. அதுமாதிரி நல்ல வகுப்பறை சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு வகுப்பறை சூழலை உருவாக்க கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமான உறவுகளை மேம்படுத்தப்பட வேண்டும், ஆண் பெண் இணக்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும், ஒரு ஆண் பெண் வந்து சகோதரத்துவத்துடன் ஒரு தோழமையுடன் பழகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த பள்ளியும் அந்த கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வந்து தற்காப்பு பயிற்சிகளை அளிக்கப்பட வேண்டும், அவங்களுடைய மன ரீதியான கஷ்டங்களை போகுவதற்கு யோகா போன்ற பயிற்சிகளை கொடுக்கப்பட வேண்டும், உடல் வலிமையும் உள்ள வலிமையும் மேம்படுத்துவதற்கு ஆரோக்கிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அங்கே அதில் பெற்றோர்கள் ஆசிரியர் சந்திப்பு அதிகமாக இருக்கப்பட வேண்டும், மாணவர்களை குறிப்பாக பெண் மாணவிகளை அந்த ஆசிரியர் சந்திக்கிறதுக்கு அங்கே வழிகாட்டு மையங்கள் ஏற்படுத்தியிருக்க கொடுக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பள்ளியிலும் கவுன்சிலிங் செல் ஏற்படுத்தியிருக்கணும், அந்த கவுன்சிலிங் செல்லில் மாணவிகளுக்கு என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் அணுகி அவங்க தேவையான அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்கி கொள்வதற்கு அந்த பள்ளி வந்து அதை அந்த கைடன்ஸ் செல்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கணும். அதுமாரி வந்து பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு இருக்கணும், இந்த அந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த மாணவிகள்கிட்ட ஏற்படுகின்றக்கூடிய மாற்றங்களை அவ்வப்போது வந்து பெற்றோர்கள்ட்ட அந்த ஆசிரியர்களை சந்தித்து உரையாடணும். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து இது மேற்கொண்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து எஜுகேஷன் மூலயமா அந்த சமுதாயத்தில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை நம்ம எளிதில் தகத்தெரிஞ்சிடலாம், எளிதில் இது போன்றையான குற்றங்களை பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறை சார்ந்த விஷயங்களை தடுத்து நிறுத்துவதில் முக்கிய கலனாகவும் முக்கிய வந்து அரணாகவும் இருப்பது எஜுகேஷன். எஜுகேஷன் வாயிலாக கல்வி வாயிலாக ஒவ்வொரு மாணவத்திற்கும் ஒவ்வொரு பருவ வாயிலாக கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக இச்சமுதாயத்தில் வன்முறையற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறையற்ற சமூகமாக மாற்றலாம் என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிவித்து இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.